வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமைச்சர் நடமாடும் சர்வை யாழ்ப்பாணத்தில் மனச. எமது தலைவர் மகிந்த ராயபக்ச மீது பெரும்பான்மை மக்கள் என்றும் நம்பிக்கை வைத்துள்ளனர். இந்திக அனுறுத்த. குவைத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 46 இலங்கையர்கள் நாடு திரும்பினர். காஞ்சன விஜயசேகர பிறப்பித்துள்ள உத்தரவு வெளியான வர்த்தமானி. கொழும்பில் பெண் ஒருவரை கொடூரமாக கொலை செய்ய முயற்சி. சரத் வீரசேகரவுக்கு எதிராக வடக்கில் வெடிக்கிறது போராட்டம். ஜனாதிபதி தேர்தல் குறித்து வெளியான அறிவிப்பு. ஒரு வருடத்துக்குள் ஜனாதிபதி நாட்டை சரியான பாதைக்கு கொண்டு சென்றுள்ளார் மகிந்த ஆனந்த புகழாரம். சட்டவிரோத குடிபெயர்வில் ஒருபோதும் ஈடுபட வேண்டாம் ஆஸ்திரேலிய அதிகாரிகள் வலியுறுத்தல். இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டாம். எனக்கு அறிக்கைகள் தேவையில்லை வேலை முக்கியம் அமைச்சர் பிரசன்னரானதுங்க. 10 பேரின் உயிரை பறித்த கோர விபத்து பேருந்து ஆற்றில் விழுந்தமைக்கான காரணம் வெளியானது. பொருளாதார பாதிப்பிலிருந்து மீட்சி அடைந்ததன் பின்னர் அரசியல் குறித்து அவதானம் செலுத்தலாம். எதிர்வரும் ஆண்டு தேசிய தேர்தல் இடம்பெறும் அப்போது கட்சி என்ற ரீதியில் செயற்பாட்டு அரசியலில் ஈடுபடுவோம் என மின்சாரத்துறை ராஜாங்க அமைச்சர் இந்திக அனுருத்த தெரிவித்தார். கந்தாணி பகுதியில் திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, கட்சி என்ற ரீதியில் கடந்த ஆண்டு பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டோம். மக்கள் அணையுடன் ஆட்சிக்கு வர முடியாத மக்கள் விடுதலை முன்னணி போராட்டத்தின் ஊடாக ஆட்சி அமைக்க இளைஞர்களை தவறாக வழி நடத்தியது ஜனநாயக போராட்டத்தை மக்கள் விடுதலை முன்னணியினர் பயங்கரவாத போராட்டமாக மாற்றி அமைத்தார்கள். இளைஞர்கள் பயங்கரவாதிகள் போல் செயற்படும் சூழலை மக்கள் விடுதலை முன்னணியினர் தோற்றுவித்தார்கள். 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்பது உறுதியாகியுள்ளது. தேர்தலில் மக்கள் ஆணை மூலம் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்ய வேண்டும் என ஜனாதிபதியின் தொழில் சங்க பணிப்பாளர் சமன் ரத்னப்பிரிய தெரிவித்துள்ளார். பதிலையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இவ்வருட எந்த தேர்தலும் நடத்தப்படாவிட்டாலும் எதிர்வரும் 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது உறுதியாகியுள்ளது. எதிர்வரும் 2024 ஆண்டு தேர்தல் ஆண்டாக இருக்கும். அதில் முதலாவது ஜனாதிபதி தேர்தலில் நடைபெறும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை 2024 ஆண்டு மக்களாணை மூலம் ஜனாதிபதியாக்க வேண்டும் என்பதை நான் பரிந்துரைக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். கொழும்பு தெமட்டுகோட லக்கீரு 7 அடுக்குமாடி குடியிருப்பில் பெண் ஒருவரை கொலை செய்ய முயற்சிக்கப்பட்டுள்ளது. குறித்த பெண்ணுக்கு கடுமையான வெட்டுக்காயங்கள் ஏற்படுத்திய நிலையில் படுகொலை செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட சந்தேக நபர்களுக்கு மோட்டார் சைக்கிள் கொடுத்து சதித்திட்டம் தீட்டியமை தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் இருந்து 5 கிராம் 480 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் கொழும்பு 8 வெள்ளம் பீட்டிய பிரதேசத்தை சேர்ந்த 23 வயதுடையவர் எனவும் சந்தேக நபர் இன்று மாளிகா அந்த நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். குவைத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 46 இளைஞர்கள் நாடு திரும்பியுள்ளனர். குவைத்தில் வீட்டு வேலைக்காக சென்று அங்கு சட்டவிரோதமாக தங்கியிருந்த நிலையில் இலங்கை தூதரகத்தில் பதிவு செய்த 46 இளைஞர்களே இவ்வாறு நாடு திரும்பியுள்ளனர். இலங்கையில் 39 பேர் வீட்டு பணிப்பெண்கள் எனவும் ஏனைய 7 ஆண்கள் வேறு தொழில்களில் ஈடுபட்டவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த 46 பேரும் இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3:30 மணியளவில் பட்நாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் நீண்ட காலமாக விசா இன்றி குவைத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்துள்ளனர். இதேவேளை நாடு திரும்புவதற்காக குவைத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தில் 2000 அதிகமான வீட்டு பணியாளர்கள் பதிவு செய்துள்ளதாக தூதுவர் காண்டீபன் பாலசுப்ரமணியம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மென்னப்பீட்டியிலிருந்து கல்முனை நோக்கி பயணித்த பேருந்து விபத்துக்குள்ளானமை குறித்து நாடு பூராகவும் பெரும் அதிர்வலைகள் ஏற்படுத்தியுள்ளது. விபத்து குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன.
சாரதியின் கவனயீனம் பணத்திற்காக அனுமதிக்கும் போலீசார் பஸ்ஸினை பரிசோதிக்காத அதிகாரிகள் என பலர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கதிர்வலையில் இருந்து 10 நிமிடங்கள் பயணித்த நிலையில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. பேருந்து மிகவும் வேகமாக சென்றமையினால் பேருந்தில் உள்ள பிரதான பாகம் ஒன்று உடைந்தமையினாலேயே பேருந்து ஆற்றில் விழுந்ததாக முதற்கட்ட விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது. பேருந்து அதிவேகமாக பயணித்த போது வீதியில் குண்டும் குழியுமாக காணப்பட்டது. இந்நிலையில் பேருந்து பாலத்துக்கு அருகில் பேருந்தின் பாகம் உடைந்தமையினால் பேருந்து மேல் நோக்கி பயணித்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாகம் உடைந்த பேருந்தின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பாலத்தில் இருந்து ஓடையில் பேருந்து விழுந்துள்ளது. இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடத்துவதுடன் மோட்டார் பரிசோதகரும் விசாரணைகளை மேற்கொள்வார் என புலனறிவு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார். பேருந்து அஜாக்கிரதையாக அதிவேகமாக செலுத்தியதனாலேயே விபத்து நேர்ந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டுள்ள காரணத்தினால் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டதாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சாரதி சந்தி வழியை சேர்ந்த நடராஜா வினோத்ராஜ் என்பவரை நேற்று நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தியதை அடுத்து அவரை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்குமாறு மேலதிக நீதவான் திருமதி பாத்திமா வின்னா உத்தரவிட்டார். இந்நாட்டின் கரையோரத்தில் உள்ள கவர்ச்சிகரமான இடங்களை கண்டறிந்து உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அவசர வேலை திட்டத்தை தயாரிக்குமாறு நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க கடலோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வள முகாமைத்துவ திணைக்கழகத்துக்கு ஆலோசனை வழங்கினார். இவ்வாறான இடங்களை அபிவிருத்தி செய்வதற்கு நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் தனியார் துறை உட்பட ஏனைய அரசு நிறுவனங்களை தொடர்பு கொண்டு பொருத்தமான முதலீட்டாளர்களை கண்டறிய வேண்டும் எனவும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மேலும் சுட்டிக்காட்டினார். பத்திரமுல்லை செத் சிறிபாயாவில் அமைந்துள்ள அமைச்சின் கேட்போர் கூட்டத்தில் திங்கட்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடலில் அமைச்சர் இதனை தெரிவித்தார். தண்டனைகளில் இருந்து விடுபடும் போக்கை மேலும் ஆழப்படுத்தக்கூடிய உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் உருவாக்கம் குறித்து ஜனாதிபதியின் அறிவிப்பு தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகள் இலங்கையிடம் கேள்வி எழுப்ப வேண்டும் என சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயற்திட்டம் இலங்கையில் ஜனநாயகத்துக்கான ஊடகவியலாளர்கள் அமைப்பு மற்றும் காணாமல் போனோர் குடும்ப ஒன்றியம் ஆகிய 3 அமைப்புகளும் இணைந்து வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையிலேயே மேற்கொண்டவாறு வலியுறுத்தியுள்ளனர். இலங்கையில் இடம்பெற்ற கடந்த கால மீறல்கள் தொடர்பில் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதற்கு அவசியமான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டுமென்றும் அதனை முன்னிறுத்தி நம்பகத்தன்மை வாய்ந்ததும் அனைவரையும் உள்ளடக்கியதுமான நிலை மாறுகால நீதி மற்றும் நல்லிணக்க பொறிமுறை ஒன்று ஸ்தாபிக்கப்பட வேண்டுமென்றும் இலங்கை தொடர்பான உலகளாவிய கலாந்தர மீளாய்வின் போது நெதர்லாந்து ஜெர்மனி நியூசிலாந்து நோர்வே ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் பரிந்துரைப்பது குறித்து நாம் அவதானம் செலுத்தியுள்ளோம். இருப்பினும் இப்பரிந்துரைகளை இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் கொள்கைகள் இறுக்கமாக்கப்பட்டுள்ள நிலையில் உயிருக்கு அச்சுறுத்தலான நிலையில் படகுகள் மூலம் சட்டவிரோதமான முறையில் ஆஸ்திரேலியாவுக்குள் நுழைவோர் அவர்களது நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்படுவதுடன் அவர்களிடம் தண்ட பணமும் மறவிடப்படும் என ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை அரசாங்கங்கள் பொதுமக்களிடம் வலியுறுத்தியுள்ளன. இலங்கையில் இருந்து சட்டவிரோதமான முறையில் படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வோரின் எண்ணிக்கை கடந்த காலங்களில் சடுதியாக அதிகரித்ததை அடுத்து அதனை தடுப்பதற்குரிய கூட்டிணைந்து நடவடிக்கையை இலங்கையும் ஆஸ்திரேலியாவும் இணைந்து முன்னெடுத்து வருகின்றன என ஆஸ்திரேலியாவின் கூட்டு முகவர் பணிக்குழுவினால் எல்லைகள் தொடர்பாக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கையின் தளபதி ரியல் அட்மிரல் ஜஸ்டின் ஜோன்ஸ் தெரிவித்துள்ளார். மேலும் இப்பிராந்தியத்தில் முக்கிய பிரச்சனையாக காணப்படுகின்ற ஆட்கடத்தலை முறியடிப்பதற்கு 2 நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மிக முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். உலக நாடுகள் பலவும் போராட்டங்களின் காரணமாக முடங்கி போயுள்ள நிலையில் 1 வருடத்துக்குள் அந்த சவால்களை வெற்றி கொள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சரியான தலைமைத்துவத்தால் முடிந்துள்ளது என்று நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்தி சரியான பாதைக்கு இந்நாட்டை இட்டு சென்றுள்ளார் எனவும் ஸ்ரீலங்கா போஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் மஹித் ஆனந்த் ஆலத்காமகே தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகரவின் தமிழ் நீதிபதிகள் தொடர்பாக தெரிவித்த கருத்தினை கண்டித்து முல்லைத்தீவு சட்டத்தரணிகள்
அரசாங்கம் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. மேலும் குறித்த கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் காலை 10:30 மணியளவில் முல்லைத்தீவு நீதிமன்றம் ஒன்றில் அடையாள கண்டன பேரணி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த கண்டன பேரணியில் வடமாகாண இதர சட்டத்திறனிகள் சங்கங்களின் உறுப்பினர்களும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மின்சக்தி மற்றும் வலசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர பெட்ரோலிய உற்பத்தி உரிமம் வழங்குவது தொடர்பில் பல நிபந்தனைகளை விதித்து உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பான உத்தரவு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. பெட்ரோலிய பொருட்கள் விசேட ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழ் அமைச்சரால் இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. அனுமதி பத்திரம் வழங்கும் போது அமைச்சின் செயலாளரிடம் அதிகாரத்தை வழங்குவதற்கு பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. வர்த்தமானியின்படி ஒரு விண்ணப்பதாரர் நாட்டுக்குள் பெட்ரோலியத்தை இறக்குமதி செய்ய, ஏற்றுமதி செய்ய, விற்க, வழங்க அல்லது விநியோகிக்க முன்வந்தால் அது கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக இருக்க வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் முதலீட்டு வாரியத்தின் உத்தரவுகளுக்கு இணங்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கும் தெற்கும் சமமாக நடத்தப்படும் என்ற செய்தியுடன் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் நடமாடும் சேவைக்கான குளோபல் பெயர் 2023 எதிர்வரும் 15ஆம் தேதி 16ஆம் தேதிகளில் யாழ்ப்பாணம் முற்றவெளி விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசு நாணயக்கார தெரிவித்தார். தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் திங்கட்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், தெற்கில் ஆரம்பிக்கப்பட்ட குளோபல் ஃபேர் 2023 வேலை திட்டத்தை யாழ்ப்பாணத்தில் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளோம். சர்வதேசத்தை இலங்கைக்கு கொண்டு செல்ல, இலங்கையை சர்வதேசத்திற்கு கொண்டு செல்ல, இலங்கை தொழிலாளியை உலகிற்கு கொண்டு செல்ல, உலக அறிவை இலங்கைக்கு கொண்டு செல்ல இந்த குளோபல் ஃபேர் நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது ஸ்ரீலங்கா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள்.